அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் அன்பு வணக்கத்தையும் தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குவோம் இன்றைக்கு நாம் வள்ளல் பெருமான் என்று எல்லோராலும் போற்றக்கூடிய சிதம்பரம் ராமலிங்கம் என்பவருடைய வருகையை பற்றியும் அவர்கள் கூறிய கருத்துக்களை பற்றியும் அவர்கள் கூறிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் சுத்த சன்மார்க்கம் ஆகியவை நமக்கு எவ்வாறெல்லாம் பயன்படுகின்றன என்பதை பற்றியும் ஜெம் டிவியில் தினசரி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இன்றைக்கு நாம் அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று அவர் வாயிலாகவே கேட்டுக்கொள்வதுதான் இன்றைய நமது சிந்தனை வழக்கமாக அறிஞர்கள் அவதாரம் எடுத்தார்கள் பிறந்தார்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் வள்ளல் பெருமான் நான் வருவிக்க உற்றேன் என்று சொல்லுவார் வருவிக்க உற்றேன் என்றால் கடவுள் என்னை இங்கே வருவிக்க நான் இங்கே வந்து பிறந்தேன் என்று பொருள் ஆக இங்கே எதற்காக அவர் பிறந்தார் எதற்காக இறைவனால் அவர் வரவழிக்கப்பட்டார் பிறந்தார் என்பதை காட்டிலும் வரவழிக்கப்பட்டார் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் சிறப்பாக சொல்லுவார் அதற்கு அவருடைய அகச்சான்றாக ஒரு பாடல் இருக்கிறது அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவித்திட அவரும் இகத்தே பறத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்று ஆறாம் திருமுறையிலே தன்னுடைய அகச்சான்றாக இந்த பாடலை தெரிவித்திருப்பார் வள்ளல் பெருமான் திருவருட்பா என்ற பாக்களை நமக்கு அள்ளி தந்திருக்கிறார் அது மிக பெரிய கலை சுரங்கம் அறிவு சுரங்கம் இந்த சுரங்கத்திலிருந்து தங்கச் சுரங்கத்திலிருந்து எடுத்த பாடல்தான் இந்த ஒரு பாடல் இதிலேதான் வள்ளல் பெருமான் எதற்காக கடவுள் இங்கே என்னை வரவழித்தார் என்பதை தெளிவாக குறிக்கின்ற பாடல் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் வள்ளல் பெருமான் சிதம்பரம் பக்கத்திலே மருதூர் என்ற ஊரிலே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றிலே பிறந்திருந்தாலும் அவர் உலகத்தில் உள்ள மாந்தர்களையெல்லாம் ஊய்விப்பதற்காக உலகத்திலே உள்ள மாந்தர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற இருட்டை போக்கி ஒளியை உருவாக்குவதற்கான வழியை செய்வதற்காகத்தான் வள்ளல் பெருமான் இங்கே கடவுளால் வரவழிக்கப்பட்டார் அதனால் தான் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் என்று சொல்வார் இது ஏதோ தென்னார்காடு மாவட்டத்தில் பிறந்ததினால் தென்னார்காடு மாவட்டத்தில் உரு ஊரைச் சுற்றி உள்ளவர்களை மாத்திரம் திருத்தினால் போதும் என்று இல்லாமல் மா மாவட்டம் மாநிலம் பெரிய நாடு இந்த நாடுகளையெல்லாம் கடந்து அனைத்து உலக மக்களையும் ஒருங்கே திருத்துவதற்காக வருகை தந்தவர்தான் வள்ளல் பெருமான் அதனால்தான் உள்ளத்திலே நாம் அழுக்கை வைத்திருக்கின்றோம் இந்த இருளை வைத்திருக்கின்றோம் இந்த அக இருளை போக்கி அந்த அக ஒளியை உருவாக்குவதற்காக அகத்தே திருத்தி புறத்தே வெளுத்திருக்கின் வெளுத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையை அனைவருக்கும் அகத்திலேயும் அந்த வெளிச்சத்தை உருவாக்குவதற்காக வள்ளல் பெருமான் பிறந்திருக்கிறார் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே ஜகம் என்று நாம் வடமொழியிலே சொல்கிறோமே அதைத்தான் சகத்தே என்கிறார் சகம் என்றால் உலகம் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் ஜகத்திலே உள்ளவர்களையெல்லாம் திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவித்திட அவரும் இகத்திலேயே பரத்தை பெற வேண்டும் இகம் பரம் என்று இரண்டிருக்கிறது இகம் என்பது நம்முடைய ஆன்மா பரம் என்பது ஆ அந்த விண்ணுலகிலே இருக்கின்ற பரம்பொருள் இருக்கின்ற இடம் பரம் அந்த இகத்திலேயே நம்முடைய ஆன்மாவிலேயே பரம்பொருளை காணக்கூடிய நிலை எப்பொழுது வருமென்றால் நம்முடைய அகத்திலே கருப்பாக இருக்கிறதே இருள் இருக்கிறதே இந்த இருள் மண்டி போய் கிடக்கிறதே அந்த இருளை போக்கிக் கொண்டால் இந்த இகத்திலேயே பரத்தை பெற்று மகிழ்ந்திடலாம் நாம் பரத்தை பெறுவதற்காக பல்வேறு உபாயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் கோவிலுக்கு போகிறோம் குளத்திலே குளிக்கிறோம் கோவிலிலே அங்க பிரதட்சணம் செய்கிறோம் இப்படி பலவாறாக செய்து நாம் பரத்தை பெறுவதற்கு பரம்பொருளுடைய அருளை பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வள்ளல் பெருமான் இந்த இகத்திலேயே நம்முடைய ஆன்மாவிலேயே இருக்கின்ற இடத்திலேயே பரத்தை பெறுவதற்கான நோக்கத்தை வலியுறுத்துகிறார் வலியுறுத்துகிறார் அந்த நோக்கத்தை பெறுவதற்கான வழிகளையும் சொல்லியிருக்கிறார் அப்போது இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த யுகத்தே இந்த யுகம் என்பது இந்த உலகத்திலே இந்த உகத்திலே இந்த உலகத்திலே இந்த யுகத்திலே என வரவழித்தவர் கடவுள் என்று சொல்லுவார் அப்போது இகத்தே பறத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அவர் வழவழித்ததனால் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்போ உலகத்திலே இருக்கின்ற மக்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற இருளை போக்குவதற்காகவும் அந்த இருளை போக்குவதற்கு உலகத்திலேயே ஒரே வழி சுத்த சன்மார்க்க நிலைதான் எல்லா உயிரும் ஒன்றுதான் நம்முடைய உயிரைப் போலவே எல்லா உயிரையும் நாம் பார்க்க வேண்டும் அப்போ எல்லா உயிரையும் ஒன்று என்று நினைப்பதுதான் ஆன்மநேய ஒருமைப்பாடு என்ற ஒரு புதிய வடிவத்தை வள்ளல் பெருமான் நமக்கு தெரிவித்திருக்கிறார் இதுவரை உலகத்திலே தோன்றிய எந்த ஞானிகளும் பயன்படுத்தாத ஒரு சொல் ஆன்ம நேயம் என்பது மனித நேயத்தை பற்றி நாம் பேசியிருப்போம் மனிதர் மனித நேயம் என்றால் அருகிலே இருக்கின்ற மனிதர்கள் நாம் கண்ணால் பார்க்காத இடத்திலே இருக்கின்ற மனிதர்கள் பால் அன்பு செலுத்துவது அவருடைய கஷ்டத்தை போக்குவது மனித நேயம் ஆனால் ஆன்ம நேயம் என்பது ஓர் அறிவு உயிர் முதல் இரண்டு அறிவு மூன்றறிவு அறிவு ஐந்தறிவு அறிவு அறிவு ஆறு அறிவு படைத்த அத்தனை உயிர்களுக்கும் உதவி செய்வது அத்தனை அறிவுகள் மீதும் நேசத்தை காட்டுவது நேயத்தை உண்டாக்குவது இரக்கத்தை உண்டு பண்ணுவது அந்த உயிர்கள் படும் அவஸ்தையை போக்குவது இதுதான் ஆன்மநேயம் எல்லா உயிர்கள் மீதும் இரக்கத்தை செலுத்துவது ஆன்மநேயம் என்ற மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லுவதுதான் சுத்த சன்மார்க்கம் அப்போ இந்த சுத்த சன்மார்க்க நெறியில் இருந்தால்தான் அகத்திலே இருக்கிற அருள் போகும் இந்த அகத்திலே இருக்கிற அருளை போக போவதற்கு சுத்த சன்மார்க்கம் வழி செய்யும் இப்படி சுத்த சன்மார்க்கத்தின் மூலமாக அகத் அகத்தினுடைய இருளை போக்குவதற்காகத்தான் உலகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேருடைய உள்ளத்திலே இருக்கின்ற இருளை போக்குவதற்காகத்தான் உலகத்திலே உள்ள அத்தனை பேரையும் சுத்த சன்மார்க்கத்தில் அடைவித்திடுவதற்காகத்தான் என்னை வல் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த உலகத்திலே வரவழித்ததனால் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று அகச்சான்றாக வள்ளல் பெருமான் தெரிவித்திருப்பார் வள்ளல் பெருமான் இன்னொன்று மிகப்பெரிய ஞானி வள்ளல் பெருமான் ஆனால் அவர் வாழையடி என வந்த திருக்கூட்ட மரபில் நான் ஒருவனன்றோ என்று சொல்லுவார் அப்போ எல்லா ஞானிகள் மத்தியிலேயும் நானும் அவர்கள் போன்றுதான் வந்தேன் ஆனால் அவர்கள் செய்ததை காட்டிலும் ஒருபடி மேலாக என்னை செய்ய வைப்பதற்காகத்தான் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்னை வரவழித்திருக்கிறார் அந்த நிலையிலே வந்தவர் சுத்த சன்மார்க்க நெறியை தெரிவித்தவர் சுத்த சன்மார்க்க நெறியின் மூலம் எல்லா மக்களையும் ஒழுங்குபடுத்தி அவர்களை நெறிப்படுத்தி எல்லா மக்களையும் உய்விப்பதற்காக கடவுளால் வரவழிக்கப்பட்டவர் வள்ளல் பெருமான் என்பதை மாத்திரம் இன்றைய சிந்தனையில் நாம் தெரிவித்து நாளை வேறொரு சிந்தனையோடு இந்த ஆன்மநேயம் என்றால் என்ன என்பது குறித்தும் அது குறித்து வள்ளல் பெருமான் குறித்த பல்வேறு செய்திகளையும் நாளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு சிந்திக்கலாம் என்றிருக்கிறேன் நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் நன்றி